ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் அண்ட் வந்து கொஞ்சம் கிளாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு வால் டெக்கர்னு சொல்லலாம், வால் டெக்கர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பெரிய நீளமாக இருக்கிற ஷீட்டை வந்து ஒன்று கட் பண்ணிவிடுங்க. அந்த ஷீட்டில் நல்லா பெருசாக ஒரு ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ண தெரியும்ல, அந்த ஸ்டிக் தான், பட் கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணுறேன். ஓகே, அதுக்கு வந்து ஒரு பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகேயா, இப்போ இந்த மாதிரி பெருசாக செஞ்சுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்ல பெரிய ஸ்டிக் ஒன்று கிடைக்கும். ஒரு ஸ்டிக் தான் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படும். இதுவே ரொம்ப பெருசு தான், நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிப்பேன். அடுத்தடுத்த ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக, அதை விட ஆஃபாக இருந்தால் போதும், அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து அதில் ஆஃப் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்ஸ் தேவைப்படும். பெருசாக இருக்கிறது ஒன்று, கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறது ரெண்டு பீஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் இதை விட சின்னதாக ஒரு பீஸ் தேவைப்படும். அது செய்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிடலாம். ஓகே, அது லென்த் கம்மி பண்ணிட்டதுக்கப்புறம் அதை விட ஒரு சின்ன ஸ்டிக்கும் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நாலு ஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு ஷேப்பை, சாரி, ஒவ்வொரு லென்த்தில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணணும். பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்டு பண்ணிகிட்ருக்கா, அதை பண்ணி முடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிளாஸ் ஷீட்டில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பீசஸ்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்குது, அது கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏ4 ஷீட்டில் லீஃப் மாதிரி நான் ஆல்ரெடி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த லீஃப் பீஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஒரு 10 பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும் கிளாஸ் ஷீட்டில் அந்த லீஃப் மாதிரி இருக்கிறது. அதனால 10 பீசஸ் மெஷர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து நல்லா வரைவீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே அது மேலேயே வரைஞ்சிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஏ4 ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது 10 பீஸும் ஒரே மாதிரி கிடைக்கும். பட் நம்மளே வரையும் போது என்னாகுன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு மாதிரி போனாலும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தனியாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு மெஷர் பண்ணும்போது ஈஸியாக ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 10 பீசஸ் நான் வந்து மெஷர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை வரைய போகிறோம். பட்டர்ஃப்ளேவும் நான் இந்த மாதிரி தனியாக ஒரு ஷீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெண்டு பட்டர்ஃப்ளை தேவைப்படும். அதனால் அதுக்கு கீழே வந்துட்டு, அதான் அந்த கிளாஸ் ஷீட்டுக்கு கீழே ஏ4 ஷீட்டை வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளைவை அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை தான் இல்லை, இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பட்டர்ஃப்ளை வேறு மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்துச்சுன்றனால இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ ஒன்று மெஷர் பண்ணிட்டேன், அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு மேலே மெஷர் பண்ணிக்கிறேன். இதையும் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணதை போகிறோம். ஓகே, இப்போது மெஷர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா, இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த லீஃபை விட ஒரு டபுள் மடங்காச்சும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும், இந்த வால் டெக்கருக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த லீஃபை விட கொஞ்சம் பெருசாக செய்யுங்க. ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் நான் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணேன், அது மட்டும் காமிக்கல, நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு கலரிங்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம். அது ஸ்கிப், அதை வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஓகே, அதுவும் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி பட்டர்ஃப்ளை தான், கொஞ்சம் சின்னதாக ரெடி பண்ணணும். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைவை சென்டரில் நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் அது வந்து கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கும், அழகாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த லீவ்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக இருக்கிற லீஃப் மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் கீழே தடிமனாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லீவ்ஸை நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த 10 பீசஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இப்போது 10 பீசஸ் கட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் கலரிங் பண்ண கொடுத்துருந்தேன்னு சொன்னால, இப்போ அதுக்கும் ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பட்டர்ஃப்ளைக்கு கலரிங் பண்ணிக்கலாம். கலரிங் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பட்டர்ஃப்ளைக்கு ஃபுல்லாக ரெட் கலர் பண்ண போகிறேன், இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கு ஸ்கை ப்ளூ கலர் பண்ண போகிறேன். இது வந்து மெட்டாலிக் கலர் தான் பண்ணுறேன். பட் ஃபுல்லாக பண்ணல, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ரெண்டு சைடும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கொஞ்சம் இடத்துல மட்டும் கொடுக்குறேன், மேலே கொஞ்சம் இடம் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் இதோட அவுட்லைனுக்கு பிளாக் கலர் எடுத்து பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் அப்படியே பொறுமையாக மேலே அந்த சைடில் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்காது, சைடில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. இந்த பிளாக் கலரும் அண்ட் இந்த ரெட் கலரும் கொஞ்சம் நேரம் காயணும். காஞ்சிட்டதுக்கப்புறம் நான் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் ஷீட் மாதிரி இருக்குல்ல, தெரியுது இல்லையா, அந்த இடத்துல நான் வந்துட்டு கொடுப்பேன். அந்த உடம்பு, அதோட மேலே ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிளாக் கலரே கொடுத்துட்டேன். இப்போ அந்த எல்லோ கலரும் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த நாலு சைட்லேயும் அந்த மூலையிலலாம் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் கொடுத்துட்ட பிறகு அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுருந்தால அந்த ஸ்கை ப்ளூ கலரையும் அதே மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போது ரெண்டுத்துக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை செஞ்சேன்னு சொன்னால, அதுவும் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கு வந்து பிங்க் கலர் பண்ணி வச்சு. அதுக்கு வந்து டபுள் கலராக தான் பண்ணியிருக்கேன், பிங்க் அண்ட் பிளாக் கலர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் இருக்குது, அந்த லீவ்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து கோல்டன் மெட்டாலிக் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த லீவ்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது. அதே மாதிரி வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். பார்க்குறதுக்குமே ஷைனிங்காக அந்த கோல்டனோட எஃபெக்ட், அந்த கோல்டன் கலரோட எஃபெக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பீஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த 10 pieces ஸ்ப்ரே பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேயா, இப்போ 10 pieces அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது எல்லா பீசஸ்க்கும் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் காய வைங்க, ஒரு 10 நிமிஷம் கிட்டே காய வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணிடலான்னா, இந்த ஸ்டிக்ஸு பேப்பர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு கொஞ்சம் கம்பி இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கம்பி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக அந்த பேப்பர் எவ்வளோ இருக்கோ அந்தளவு இந்த ஸ்டிக்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற அந்த பீசஸ்க்கும் கம்பியை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்செர்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போது எல்லா பீஸ்க்கும் கம்பி இன்செர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒரே ஒரு வேலை இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவ்ஸுக்கெலாம் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணோம்ல, அதை அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு லைன் வரும்ல லீஃபில், அந்த லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிடி மார்க்கர் எடுத்துகிட்டு சின்ன சின்ன லைன்ஸை, சின்ன சின்ன டெக்ஸ்சர் பார்த்துருப்போம் சைட்லலாம் அந்த லீஃபில் இருக்கும்ல, அதே மாதிரி டெக்ஸ்சர் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நான் கொஞ்சம் பொறுமையாக காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, சும்மா ஒன்னோட ஒன்று லைன்ஸ் வந்து ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும்போது ஒன்னோட ஒன்று ஜாயிண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் டெக்ஸ்சர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த எல்லா லீஃப்க்கும் நம்ம வந்து டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய லைன் போட்டிருக்கோம், சைடில் வந்து சின்ன சின்ன டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த லீஃப்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இது எப்படி பண்ணிட்டுருக்கேன்னா, அந்த லீஃபில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணோம்ல அந்த பக்கம் பண்ணக்கூடாது, திருப்பி பண்ணணும். ஓகே, இப்போ நான் பண்ண மாதிரியும் இது எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த லீவ்ஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஸ்டிக்ஸ் எல்லாமே ரெடி. இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். அது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அந்த சின்னதாக ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணோம்ல, அந்த ஸ்டிக் எடுத்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம அந்த கம்பியை இன்செர்ட் பண்ணதுக்கு ரீசனே அதை பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகே, அந்த கம்பி நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணால் தான் அது ஈஸியாக பெண்ட் பண்ண முடியும். அதனால அந்த கம்பியை உள்ளுக்குள்ளே அப்படியே கை வச்சு நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சின்ன ஸ்டிக்கில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பெரிய ஸ்டிக்கை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கேன். லைட் பெண்ட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஸ்டிக்கோடு சேர்த்து ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி அந்த பெரிய ஸ்டிக்கை ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்துச்சுல அந்த ஸ்டிக் எடுக்கிறேன், அதையுமே பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. அதையும் அதுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக், அதை வந்து நல்லா பெண்ட் பண்ணணும், நல்லா வளைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வளைச்சிட்டு அதையும் ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த கம்பி மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி நம்ம ஒட்டணும். அதனால நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பெரிய ஸ்டிக்ஸ் ரெண்டுத்துக்கூடையும் சேர்த்து இதையும் சேர்த்து ஒட்டிடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவ்வளோதான், ஒட்டிட்டு கொஞ்சம் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த பீஸையும் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போது ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த லீவ்ஸ் எல்லாம் வச்சு ஒட்டிடலாம். லீவ்ஸ் ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைஸ் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு லீவ்ஸ் வந்து எங்கெல்லாம் வச்சு ஒட்டினா நல்லாயிருக்குமோன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் அப்படி அப்படியே தான் ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கார்னரில் ஒரு லீஃப் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தோன்ற இடத்துலலாம் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கலாம். பட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு ஒட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு அது வந்து கரெக்டான இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணலைன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் யோசிச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டேன், லீவ்ஸ் மட்டும் ஒட்டிட்டதுக்கு அப்புறமே பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. இப்போ அந்த பட்டர்ஃப்ளைவையும் ஒட்டிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம இந்த மாதிரி லென்த்தாகவும் நம்ம வாழ் ஒட்டிக்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி சைடாகவும் ஒட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். பட் நான் வந்து இப்படி சைடாக இருக்க மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை வந்து மூணே பீஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாக 2 pieces இருக்குது, சின்னதாக வந்து ஒரே ஒரு பீஸ் இருக்குது. அதனால் அது மூணு இடத்துல எங்கே கொஞ்சம் பெரிய பெரிய இடம் காலியாக இருக்கும் அந்த இடத்துல ஒட்டிட்டுட்டிங்கனாலே அழகாக இருக்கும். ஓகே, இதுக்கு நிறைய யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம லீவ்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணோம்ல, கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட், அதுதான் ஹைலைட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லீவ்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்க டெக்ஸ்சருமே நல்லா இருந்துச்சு. இப்போ இது பின்னாடி திருப்பிட்டு சின்ன சின்ன அட்டையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அட்டை என்ன பண்ண போகிறோம், ரெண்டு லீஃப்க்கும் சேர்த்த மாதிரியும் அதே மாதிரி அந்த ஸ்டிக்ஸோட லீவ்ஸை சேர்த்த மாதிரியும் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஒட்டிடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த லீவ்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது, ஏன்னா நம்ம லைட்டாக அந்த ஸ்டிக்கில் மட்டும்தான் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். அவ்வளோதான், இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்தில் ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேன் ஓடிட்டுருக்கு, அதே மாதிரி ஃபேன் ஓடிட்டுருக்குன்னா அது அந்த காற்றுல வந்துட்டு அந்த லீவ்ஸாக இருக்கட்டும்
இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் அசையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பட்டர்ஃப்ளை நேச்சராக பறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது லைட்டாக அசைஞ்சிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கிளாஸ் ஷீட்டுன்றனால கிளாஸ் ஷீட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அது அதனால் ஆட்டோமேட்டிக்காக அசைய ஆரம்பிச்சிடும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு வால்லையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டபுள் சைட் டேப்பை போட்டுட்டு இந்த மாதிரி வாலில் ஒட்டியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வால் வந்து பின்னாடி பிங்க் கலர் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட் சைட் கொஞ்சமே லுக்காக தான் தெரிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற பேக்ரவுண்ட் எந்த மாதிரியான கலராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்கும், அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிளாஸ் ஷீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அதை அசைகிறதுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இதை வந்து நான் லைட் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், நான் வந்து லைட் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கிட்ட இருக்கிற பேட்டரி லைட்டு தான், இது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லைட்ஸ் இருக்கும். இது செட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, அங்கங்கே லைட் எரியும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.